Hello viewers, I'm Maithili. In the 10th sum cheer max statistics and probability la exercise 8.3 oda 13th sum namma indha video la paakalam. Question paarenga. Some boys are playing a game in which a stone thrown by them landing in a circular region. Ipo avanga diagram kuduthirukanga nammalku idu or rectangle irukku. Rectangle field irukku. Adukulla vande or circular irukku. Indha circular kulla da andha stone vande velanum. Avanga thooki poduvaanga. Stone vande indha circular kulla velanum. அப்படி விழுந்தாதான் அது வின்னு சொல்லிருக்காங்க இஸ் கன்சிடர்ட் அஸ் வின் அண்ட் லேண்டிங் அதர் தென் த சர்க்குலர் ரீஜன் இஸ் லாஸ் இதுக்கு தவிர வேற எங்க விழுந்தாலும் வந்து லாஸ் ஸோ சர்க்குலர்ல விழுந்தா மட்டும்தான் வின் வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி டு வின் த கேம் வின் த கேம்ன்றது முதல்ல என்னன்னு பாருங்க வின் த கேம்ன்றது சர்க்குலருக்குள்ள விழணும் இல்லையா இங்க எங்க விழுந்தாலும் அதுதான் வின் த கேம் ஆனா இதை விட்டு வெளியில விழுந்துச்சுன்னா லூஸ் ஆயிடும் ஸோ இப்போ இதுக்குள்ள விழணும்னா இந்த இடத்துல எங்க வேணா விழலாம்னா ஏரியால எங்க வேணா விழலாம் அந்த சர்க்குலர் ஏரியால எங்க வேணா விழ முடியும் So, we have to write this sum. Na, n of s in na, total space in na, in na, sample space in the total area. Da, sample space this is the area of a rectangle. Appa L into B. Illa varo. So, this is 4, 3, z, 12. A area na, illa enga vena vedalandradnala, idu area la varo. So, this is 12 feet in kuduthirundhala, square feet. Ne edhikonga. Ippo, இதுல விழணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு என் ஆஃப் ஏ என் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் சர்க்கிள்குள்ளே விழுறது தானே கேமு ஸோ ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர் இல்லையா அப்போது பை ஆர் ஸ்கொயர் வந்து ஒன் ஸ்கொயர்னும் போது வெறும் பை தான் வரும் நம்மளுக்கு ஸோ என் ஆஃப் ஏ வந்து வெறும் பை வந்திருக்கு ஸோ இப்போ என்னது டு வின்ன்ற போது பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வெறும் பை இருக்கு பை பை டுவெல் இருக்கு இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க வந்து இது போடுறது பதில் 3.14 நான் போட்டுக்கிறேன் 3.14 டிவைடட் பை டுவெல் டுவெல்னும் போது பாயிண்ட் எடுக்கணும்னால நான் இன்டூ ஹண்ட்ரட் இன்டூ ஹண்ட்ரட் போட்டுக்கிறேன் அப்படி போட்டோன்னா 3.14 ஆயிடும் பை 1.20 ஆயிடும் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உள்ள ஆன்சர் வந்து நமக்கு வந்து கேன்சல் பண்ணி கொடுத்துருக்கல இதில் டூ டேபிள்ஸ் இது போகணும் போது நீங்கள் டூவில் கேன்சல் பண்ணிக்கோங்க டூ ஒன்ஸ் ஆர் டூ டூ ஃபைவ்ஸ் ஆர் டென் டூ செவன்ஸ் ஆர் ஃபோர்டீன் கீழே பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் ஆர் டுவெல் டபுள் ஜீரோ இது 157 பை 600 வந்திருக்கு ஸோ இதுக்கு மேலே இது ஃபர்தர் எதுவும் பண்ண வேண்டாம் இது பின்னாடி ஆன்சர் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சம்மை இப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ